ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி சிம்பிளாக அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடியா பார்ப்போமா? ஃபஸ்ட் ஐடியா நான் சயின்ஸுக்காக தான் பண்ணுறேன். யாருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சயின்ஸ் பிடிச்சாங்கன்னா அவள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதேமாரி ஃபஸ்ட்டு ஒரு மிரர் மாரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் சயின்ஸுன்னு சொல்லிட்டு நான் இதேமாரி எழுதிக்கிறேன், கொஞ்சம் ஸ்டூடியாக இருக்கிற மாரி எழுதிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கோணலமானதாக வந்துச்சு இது. நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கலாம். ஒன்றும் பெருசு ஒன்றும் சிறுசாக வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எழுதுங்க ஸ்கீம் வச்சு பண்ணி. அதுக்கப்புறம் நான் இங்கே கீழே பென்சில் வச்சு வரைஞ்சிருந்தேன், அதனாலே நான் இதேமாரி வரைஞ்சிக்கிட்டேன். ஒன்றும் கிடையாது, இதேமாரி தான் அந்த ஃபார்முலாலாம் இருக்கும்ல, லைக் ஸ்கிம்ஸ் கீழேலாம். ஸோ அதேமாரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். அதேமாரி இதேமாரி நான் வரைஞ்சிக்கிறேன், நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இது நல்லாயிருக்கும் இந்த ஐடியா, உண்மையாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது அந்த கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கீழே உள்ள அந்த ஆசிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியல. இந்த நெஞ்செல்லாம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இதேமாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். அவ்வளோ தான் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து சும்மா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஸ்கெட்ச் கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ரொம்ப வந்து அழகாக இருக்கணுங்கிறதா அவசியம் தான் கிடையாதுல. அதனால் நமக்கு பிடிச்சதான் நம்ம அழிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அசைன்மெண்ட் ஃப்ரெண்ட் பேஜ் டிசைன் தான். அதனால் உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அதேமாதிரி நீங்கள் வரீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற இது அது உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் நல்லா வரைவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வரையலாம் இனிமே அழகாக. ஓகே மேம், அதுக்கப்புறம் நான் இதேமாரி வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரீடி பண்ணான்னு சொல்லி ரெட் கலர் பண்ணேன். அந்தளவு ரெட் கலர் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல பர்சனலி சொல்ல போனால். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்த மாரி இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்த இப்போதைக்கு ப்ரெஷ் கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்கெச்சஸ் இதுவுமே என்கிட்ட அந்தளவு நல்லா அட்ராக்டாக இல்லை. ஸோ அட்ராக்டாக இருந்ததுபடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பென்சிலை வச்சு எழுதிக்கலாம் நேம் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எல்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஐடியா பண்ணுவோம். செகண்ட் ஐடியா மேக்ஸ்க்காக தான் மஸ்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்லான ரெண்டும், அதனால ரெண்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சோஷியல் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இதுக்கெல்லாமே நம்ம பண்ணுவோம். நீங்கள் தனித்தனியாக கெமிஸ்ட்ரிக்கும் வேணும்னா கூட சொல்லுங்கள். தனித்தனியாக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி அப்படின்னு கேட்டுருந்தீங்கன்னா கூட கன்ஃபார்ம் நம்ம பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கீழே ஒன்று வரைஞ்சிருக்கேன். பென்சில் மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லாம் போட்டு நான் எப்படி இப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுமாதிரி நான் பண்ணுற மாரி டாட் டாட் மாரிலாம் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். MATHEAS மேக்ஸு, இதில் வந்து தமிழ்னு பார்த்துச்சுனா கூட நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் குட்டி குட்டி சேர்ஸ் இது போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் கூட எழுதிக்கலாம். இல்லை மேக்ஸ்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கம்மி பாக்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா பாக்ஸ்லாம் போட்டு பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு பிடிச்ச மாரி இதனால வரைஞ்சிக்கலாம். ஓகே, நான் பென்சில் வரைஞ்சிருக்கேன். பென்சில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு பார்க்குறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நான் எல்லாத்துலேருந்து பார்த்து பார்த்து எடுத்து தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு, மல்டிப்ளை, டிவைடு, ஈக்குவலு இதெல்லாம் போட்டுட்டு அது ப்ளஸ் தென் இதெல்லாம் போட்டுட்டேன். முடிஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் நேம், ஸ்டாண்டர்டு, சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. முடிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குட்டி லைன் மாரி போட்டு கொஞ்சம் அது லைட்டாக சுதுப்பம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைன் லைட்டாக வந்துட்டு அந்த ரைட் சைட் மட்டும் பார்த்தா தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் வச்சு ஹைலைட்லாம் பண்ணியாச்சு. ஹைலைட் வந்துட்டு இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் அது கொஞ்சம் நல்லா ஹைலைட் மாரி தான் இருக்கும் எதுவுமே. அதனால இப்போ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.